ஹாய் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் ப்ரிப்பரேஷன் பார்க்க போகிறோம். இந்த ஆயிலை வந்து ரெகுலரைஸ் பண்ணும்போது செம்ம ரிசல்ட்ஸ் இருக்கும், நிறைய கேஃப் கேஃபாக இருக்கும் தலையில். இப்போ பார்த்தீங்களா, நான் ரீசெண்டாக எடுத்த பிக் காட்டுறேன் பாருங்கள், நிறைய ஹேர் க்ரோத் நடந்திருக்கு, நிறைய பேபி ஹேர் வந்திருக்கு. இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு செம்பருத்தி பூ, கற்றாழை, இது வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கருஞ்சீரகம், வெந்தயம், கொஞ்சமாக வேப்பிலை, கால் லிட்ரு தேங்காய் எண்ணெய். உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதில் கரிசலாங்கண்ணிலாம் கூட சேர்க்கலாம், இப்போ என்கிட்ட கிடைக்கல, அதனால் இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சு காட்டுறேன். இப்போ நம்ம வந்துட்டு செம்பருத்தி பூ வந்துட்டு ஒரு 4 பூ எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்துட்டு அந்த மகரந்தத்தூள்லாம் நீக்கிட்டு கழுவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து நல்லா அரைச்சிக்கலாம். கற்றாழையும் வந்து இந்த எல்லோ கலர்லாம் போன பேருக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகள்லாம் நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும் எல்லாத்தையுமே. வேப்பிலை வந்து கொழுந்து வேப்பிலையாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நானும் அது போல் தான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வேப்பிலையும் நல்லா எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க. இதை எல்லாத்தையுமே போட்டு மிக்சர் ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். தனித்தனியாக அரைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து என்ன தான் காய்ச்ச போகிறோம், அதனால் எல்லா பொருளையுமே ஒன்றா சேர்த்துக்கோங்க. இது ஹேருக்கு ரொம்ப நல்லது. நான் வந்துட்டு ஒரு 1 மந்த்தை தான் யூஸ் பண்ணுறேன், நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குது, நிறைய பேபி ஹேர் வந்து க்ரோத் ஆகிருக்கு. இப்போ வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து பேராஷூட்டு கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா தான் இருக்குது அது வந்து நல்ல ஒரு எண்ணெய் தான் அது. நீங்கள் வந்து செக்கலாட்டின் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு 1/4 லிட்டர் மட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன். நீங்களும் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள், அப்புறம் வந்து இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணால் நிறைய நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம், 1 வருஷத்து வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்லோவில் தான் இருக்கணும். இப்போ வந்து இதை சேர்த்துருங்க, சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த ஆயில் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு 20 மினிட்ஸ் ஆச்சு. நீங்கள் வந்து நான் பக்குவம் காட்டுறேன் உங்களுக்கு, அது போல் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு ஆயில் ரெடி பண்ண தெரியாது, அப்புறம் படிப்படியாக எல்லாம் கற்றுக்கிட்டது தான். அதனால் நீங்களும் வந்துட்டு நம்மளுக்கு ஆயில் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாலே எடுக்காதீங்க. அப்படி எடுக்கிறதுனால வந்துட்டு ஏர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதை நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக புரியும். இப்போ நம்மளுக்கு இதை போட்டவொடனே நம்மளுக்கு வந்து எண்ணெய் வந்துட்டு இது கூட சேர்ந்து நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிடும். கேஸ் ஸ்டவ் வந்து சிம்மிலேயே இருக்கணும் நம்மளுக்கு. நல்லா ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஐபிஸ்கஸ் சேர்த்துருக்கோம், செம்பருத்தி, இது நல்லா ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கற்றாழை நீங்கள் சேர்க்கும் போது கற்றாழையை வந்துட்டு நல்லா எடுத்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. அந்த எல்லோ லிக்விட்லாம் வந்து க்ளீனாக வந்துட்டு நம்மளுக்கு அப்போ தான் வந்துடும். அப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க, நல்லா டேப் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சின்ன சின்ன துண்டுகளை வந்து வெட்டி வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராப்பரான மெத்தடு. நீங்கள் இப்படி வந்து செய்யாமல் டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தலை வந்து அரிப்பு ஏற்படும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுங்கள், அது வந்து ரொம்ப நல்லது. நம்ம ஹேர் வந்துட்டு நல்லா நீங்கள் கண்டிஷ்னரே யூஸ் பண்ண தேவையில்ல, நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு ஆயில் போட்டேன், ரத்தன் சோட்டா ஆயில் சொல்லிவிட்டு. நம்ம அந்த ஆயில் யூஸ் பண்ணும்போது அதில் இருக்க பெனிஃபிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இளநரை இருந்துச்சுன்னா அது வந்து நல்லாவே குறைஞ்சி நம்ம முடி வந்துட்டு கருமையாகும். அடுத்தது வந்து ரொம்ப ஹெவியாக ஏர்ஃபால் இருக்கும்போது அந்த ஏர்ஃபாலை வந்து குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். நம்ம ரெடி பண்ணுற ஆயில் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து முடி ரொம்ப மெலிசாக இருக்கும், அடர்த்தி கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த ஆயில் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணும், எனக்குமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு. நம்ம கொஞ்சம் பொருள்லாம் போட்டு ட்ரை பண்ணுறதுனால நல்லாவே பெனிஃபிட் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம போட்ட பொருளும் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்ம போட்ட பொருள் தனியாக இருக்குது, எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான பக்குவம். நம்மளுக்கு வந்து கேஸ் வந்து சிம்லியே இருக்கணும். இப்போ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் இரும்பு கடலை செஞ்சிங்கன்னா பெனிஃபிட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். இரும்பு கடை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 நாள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சிடலாம். மறுநாள் வந்துட்டு நீங்கள் இதில் நெல்லிக்காய் செய்யறதை நான் ஃபஸ்ட் சொல்ல மறந்துட்டேன், சாரி. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இதில் சேர்த்துருக்க எல்லா பொருளுமே நம்ம ஹேருக்கு ரொம்பவே நல்லது. இந்த ஹேர் பேக்லாம் யூஸ் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா நீங்கள் இந்த ஹேர் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். 1 வாரம் 2 வாரம் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ரிசல்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு 3 மந்த்னாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம், 50 ml அப்படி சேர்த்துக்கலாம். பட் நான் ரெகுலர் யூஸ் பண்ண போகிறேன். இந்த சைனஸ் ப்ராப்ளம், சளித்தொல்லை இருக்கவங்களுக்குலாம் விளக்கெண்ணெய் சேர்த்தா ஒத்துக்காது, அதனால் நானுமே சேர்க்கலை. வெறும் கோகோனட் ஆயில் மட்டுமே இருக்கட்டும்.
இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாலு நாள்னாச்சும் உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணி நீங்கள் ரெகுலர் ஆயில் போல் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா துணியை வச்சு நல்லா புளிஞ்சு வடிகட்டிக்கோங்க. ஒரு 3 days நீங்கள் வாரத்தில் தலையில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நல்ல ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இதில் வந்துட்டு உங்களுக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் சூட் ஆகுமோ அதை கூட நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு வந்துட்டு நீங்கள் ஒரு 25 ml வந்துட்டு விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கிறது தான் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். நான் பட் சேர்க்கலாம், நான் ரெகுலராக யூஸ் பண்ண போல. நம்ம ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா கருப்பு கலரில் வந்திருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். நம்மளோட ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கண்ணாடி பட்டலில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பபாய்.